கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசா. உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன திரு கேசவன்? எனக்கு அப்ப வந்து வயசு ஒரு 17 இருக்கும். அப்ப நான் வந்து பந்துலாட்ட போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பந்துலான்ட்டு ராத்திரி நான் எப்போ வந்து அப்பெல்லாம் வந்து ரொம்ப ராத்திரி வெளியே போனேன். சோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டேன். தூங்கி ரொம்ப நேரம் கழிச்சு திடீர்னு அந்த ஒரு மாதிரி எங்க வீட்டுல வந்து ஃபேன் ஓடும். அந்த ஃபேன் ஓடுற சத்தம் அது எதுவுமே கேட்கல. அப்படி நின்றுச்சு கொஞ்ச நேரத்துல. ஆனா ஃபேன் எல்லாம் ஓடுது, ஆனா அந்த சத்தம் கேட்கல. அப்ப எனக்கு திடீர்னு மூடி, நான் நல்லா தூங்கிட்டு ஆனா முழிக்க வந்துச்சு. முழிக்க வந்துட்டு என்ன திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாயிடுச்சு அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தேன். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்து யாரும் வந்து என் வீட்டு ஜன்னல்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க, வெளியவா எனக்கு அடிபட்டுச்சு வெளியவா அப்படின்னு. அப்ப நார்மலா வந்து என்னோட கூட்டாளி தான் வந்து வருவாங்க வீட்டுக்கு வந்து. ஆனா வந்து அவங்க வந்து ஜன்னல திறந்து கட்டுன திறந்துதான் என்ன கூப்பிடுவாங்க, என் பேரு சொல்லி என்ன கூப்பிடுவாங்க, வா வெளியவாடா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஆனா இந்த வாட்டி வந்து வித்தியாசமா என் பேரையும் கூப்பிடல, அவங்க வந்து ஜன்னலையும் திறக்கல. ஆனா ஜன்னலுக்கிட்ட இருந்து எனக்கு சத்தம் கேக்குது, வெளியவா வெளியவா அப்படின்னு. ஏன் இப்படி சத்தம் கேக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தேன். மற்ற கருப்பா என்னமோ அந்த ஜன்னலுக்கு கட்டனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சு, யார் இது அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பதில் சொல்லல, எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு நீ வெளியவா அப்படின்னாங்க. நான் திருப்பி என்ன பண்ணேன், பயத்துல வந்து போரி ஃபுல்லா போச்சுட்டு படுத்துட்டேன். அப்படி திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, நீ வெளியவா 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 அப்படின்னு. ஆண் குரலா பெண் குரலா? ஆண் குரல். வெளியவா எனக்கு அடிபட்டுருச்சு வெளியவா அப்படின்னு. அப்ப நான் பயந்துகிட்டே கண்ணை மூடிட்டேன். அந்த சத்தம் வந்து இருக்க இருக்க வந்து எனக்கு ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிச்சு. கிட்ட கேட்க ஆரம்பிச்சோன்னே நேரம் நேரம் எந்திரிச்சாட்டில் எங்க அப்பா ரொம்ப ஓடிட்டேன். எங்க அப்பா ரூம் ஓடிட்டோன்னா எங்க அப்பாட்ட சொன்னப்பா, இந்த மாதிரி சத்தம் கேக்குதுப்பா எனக்கு, இந்த மாதிரி யாரும் வெளியவா வெளியவான்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, நேரா வந்துட்டு பாத்துட்டு இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பாருங்க என் கூட படுத்துரு அப்படின்ட்டு படுத்தாங்க. படுத்துட்டு அதோட எனக்கு அந்த சத்தம் கேட்கல. அப்ப மறுநாள் வந்து எங்க அப்பா வந்துட்டு சாமி பார்க்க கூட்டு போனாரு. சாமி பார்க்க கூட்டு போறோன்னா அந்த இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து சைனீஸ் சாமி கும்பிட்டத வந்து எரிச்சிட்ட, ஸோ அது வந்து உங்க கூடயே வந்துருச்சு, நல்ல வேலையா நீ வெளியே போல, போயிருந்தனாக்கா உனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, சரி இப்ப இது என்ன பண்றது அப்படின்னா, அப்ப சொன்னாங்க இப்போ வரைக்கும் அது உங்க கூடயே தான் வந்துச்சு, ஆனா நீங்க பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அன்னிலேருந்து ஆனா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அடிப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். வேலை போங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில வேற ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.